கிட்டுங்கிறது ஹீரோ பேரா? ஹீரோ பேர் சார். சரி. விஷ்ணுவுடைய நேம் கிட்டு, பார்த்திபனுடைய நேம் சின்ராசு, ஹீரோயினி நேம் வந்து கோமதி, சூரி வந்து தங்கராசு. இது வந்து ஒரு ஒரு 85 அந்த மாதிரி, ஒரு 85 to 87 அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை சார். இந்த கதை பேக்ட்ராப்பில் எம்ஜிஆர் அப்போ இறந்தோடனே உடனே காலேஜ்லாம் லீவ்லாம் விட்டாங்களே, ஸோ அந்த மாதிரி காலேஜ்லாம் லீவ்லாம் விடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சின்ன பேக்ட்ராப் டச் பண்ணியிருக்கோம். ஒரு ரியலாக ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு எங்கள் ஊரில். ஸோ அந்த இன்சிடெண்ட்டை இந்த மாதிரி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வேறொரு கோணத்தில் யோசிச்சது தான் எங்கள் படம். நடந்த சம்பவத்துக்கும் நம்ம யோசித்த சம்பவமும் வேறு. ஸோ அது ஒரு சின்ன புள்ளி தான். இப்போ நம்ம காலில் பார்த்தீங்கன்னா பீச் வர இப்படி 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 நடந்துட்டு இருக்குது, அந்த சம்பவம் இப்படி கனெக்ட் ஆகி இப்படி ஆச்சுன்னு என்னங்கிறது தானே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக மாறுது. எப்பயுமே ஒரு நிஜத்தோட கற்பனை கலக்கிறது தான் வந்து சினிமா. ஸோ அந்த நிஜத்தோட கொஞ்சம் கற்பனை கலந்து இதை சொல்லியிருக்கேன். நிறைய ரியல் இன்சிடெண்ட்டை சீன்ஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்கோம். நம்ம நிறையா ரியல் இன்சிடெண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டாக கொண்டு வந்திருக்கோம். இப்போது படம் பார்க்கும்போது ஒரு ஒரு சாய்ராட் மாதிரி ஒரு ஒரு மூவியாக அந்த படம் வெளிவரும். லவ் இருக்கும், நம்பிக்கை துரோகம் இருக்கும், ஆணவ கொலை இருக்கும், கௌரவ கொலை. விஷ்ணு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கு. வேற இப்போ நீங்கள் செல்ஃபோனு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டிய அது எந்த மாதிரி எப்படி அவாய்ட் பண்ணியிருக்காங்க? கீழே எடுத்து ஓரமாக வச்சுருவேன். இதுலேயே விட்டு வராது, உள்ளே விட்டு வராது. நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அழகசாமிக்கு தூரம் வெட்டிலாக குடிக்கணும், ரெண்டு படம் கண்டிப்பாக செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் தானே பண்ணேன். ஸோ ரெண்டுமே வந்து 88 பீரியட். பட் இது வந்து 85 வந்து இன்னும் கொஞ்சம் நான் அப்போ கூட எனக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லை எனக்கு உண்மையை சொல்லணும்னா. இப்போ கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்யூம் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப அத்தன்டிக்காக போயிருக்கும். ஸ்டெட் கட்டிங்கு, இந்த காலரு, பூட்டு கட்டு, ஆமாம், அது எல்லாமே கரெக்டாக எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 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 சீனு 2000 பேர் கிட்டத்தட்ட ஜூனியர்ஸ் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த இங்கேருந்து ஒரு 2000 விற்கு வர வச்சு எல்லாருக்குமே விற்க விற்க வைக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆச்சு. ஒருத்தனுக்கு போ போ அப்படி அப்போ 10 பேர் அன்னைக்கு மட்டும் இருக்கு சார், ஒன்றும் வச்சுருக்காங்க சார், அப்படியே இருக்குது. இப்போ கேட்டாலும் கொண்டு வந்துடுவாங்க, வேணுமா? நீ எப்படி கேர் அப்படியே வைங்க, எப்போ வேணாலும் தூக்குவாங்க. அந்த கேரு போட்டோன்னே தேடுறோம், அந்த கேர் இருக்கக்கூடிய ஆளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிச்சமாச்சே கேர் கூப்பிட்றது. ஸோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான், ப்ளஸ் டூவில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான், அவனுடைய ஆம்பிஷனே கலெக்ட் ஆகணுங்கிறது தான். ஸோ அப்படி தான் ஒரு கலெக்ட் ஆகணும்னு ஒருத்தனுடைய கனவு, அந்த கனவுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்துடைய. நீங்கள் சொல்கிறது வந்து டைட்டில் பார்க்கும்போது வேற ஒரு யோசனை கொடுக்கும், நடந்து வரும்போது வேற ஒரு சங்கீதம் இருக்கு. உள்ளே வரும்போது மாறி டைட்டில் வரும்போது என்ன யோசனை இருக்கா, இது போராளி படமா? இருக்கு சார், ஏன்னா அதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். ஏன்னா அந்த படம் பார்த்து வரும்போது இந்த டைட்டில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் மகாலில் என்ன கதை அப்படின்னா, படம் பார்த்து வெளிவரும்போது அது கரெக்டாக இருந்துச்சு. சில படங்கள் வந்து லாஸ்ட் ஷார்ட்டில் கதை சொல்லுவோம் சார், சில கதைகளில் மட்டும்தான் அது பொருந்தும். அந்த லாஸ்ட் ஷார்ட் என்னன்னு சொல்லிட்டேன்னா மொத்த படமும் நான் பண்ணுறது படம் பார்க்க இன்ட்ரெஸ்டே போயிடும். லாஸ்ட் ஷார்ட் பார்க்கும்போது சூப்பர் டைட்டில்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அந்த லாஸ்ட் ஒரு 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 30 செகண்ட் ஈழம் சம்பந்தப்பட்ட படம் இல்லை அது, இது ஈழம் சம்பந்தப்பட்ட படம் இல்லை.